எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஜ டாக்கிஸ். நம்ம ஏஜ டாக்கிஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கடந்த ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நம்ம டிராயிங் வந்து எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அது வந்து எதுக்காக நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதன் மூலயமா அவங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்றத பற்றி பார்த்தோம். ஸோ சின்ன சின்ன ஷேப்ஸ் வரைகிறது மூலயமா அவங்களுடைய டிராயிங் எபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி வந்து அவங்களுக்கு டீச் பண்ணலான்றதை பற்றி நான் பார்க்கலாம் தொகுப்பில். அதுக்கு முன்னாடி ஏஜ டாக்கிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷேப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள், வட்ட வடிவம். நான் ஏன் வந்து ஸ்லேட்டும் சாக் பீஸும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்கில் வந்து எழுதும்போது குழந்தைகளுக்கு அந்த வடிவம் வந்து அந்த ஃபிங்கர் க்ரிப் எல்லாமே நல்லா வரும். ஸோ வந்து அவங்க அழுத்தி அழுத்தி எழுத ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு லைன் வரையும் போதோ இல்லை வந்து ஒரு வட்ட வடிவம் வரையும் போதோ அவங்களுக்கு வந்து ஒரு க்ரிப்னஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பென்சில்லையும் க்ரையான்ஸ்லேயும் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் கிடச்சிடாது. ஸோ வந்து அதுக்காக தான் ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்லேட் அண்ட் சாக் பீஸ் வந்து ட்ரை பண்ண சொல்கிறோம். ஸோ வந்து இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்லெஸ் சாக் பீஸ் வந்து கிடைக்கிது ஸ்டோர்ஸில். ரொம்ப டஸ்ட் இருக்காது, ரொம்ப வந்து அந்த தூசி பறக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் பார்த்திங்கன்னா 10 ரூபி தான் வருது. ஸோ அந்த சாக் பீஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் குழந்தைகள் வந்துட்டு ஸ்லேட்டில் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவங்க வந்து அவங்க கையில் ஒரு சாக் பீஸும் ஒரு ஸ்லேட்டும் கொடுத்துருங்க, ஒரு டஸ்டர் கொடுத்துருங்க. ஸோ வந்து அவங்களால எந்த அளவுக்கு வரைஞ்சி வரைஞ்சி அழைக்க முடியுமோ அந்தளவுக்கு அவங்க வரையட்டும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது சர்க்கிள். ஸோ வட்ட வடிவம் வந்து பேசிக் திங். ஸோ அது வந்து ஈஸியாக அவங்க வரைய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு வடிவம் வந்து போடுறதுக்கு அந்த எபிலிட்டி வந்து சீக்கிரமாக கிடச்சிடும். ஸோ எந்த ஒரு ஷேப்புமே வரையிறதுக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து இது உள்ள குழந்தைய வந்து வட்ட வடிவம் வரைய சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ நமக்கே வந்து கோணலாக தான் வருது. ஸோ எடுத்தோடனே குழந்தைகளுக்கு வந்துட்டு அந்த வட்ட வடிவம்ன்றது வந்து கிடைக்காது. கோணி கோணம் கோணலாக இப்படி வந்து இப்படி தான் போடுவாங்க. ஸோ வந்து ஓவல் ஷேப் மாதிரி கூட இருக்கும் ஒரு சில டைம். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கோட்டை ஒட்டி போடணும் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுங்க. அப்போ வந்து அவங்க அழுத்தி போட ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கிடைக்கும், சரிங்களா? ஸோ கொஞ்சம் கிறுக்கி கிறுக்கி தான் வந்து அவங்களுக்கு அந்த வட்ட வடிவம்ன்றதே ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த லைனுக்குள்ளே அவங்கள வந்து அந்த வட்ட வடிவத்தை போட சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, அவங்க ஈஸியாக வந்து பிக்கு ஸ்மால் அதாவது சிறியது பெரியது கற்றுக்கிறதுக்காக என்ன சொல்லுங்கள், அவங்க வந்து ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்று வரைய சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்க்கிள், அதை விட கொஞ்சம் சின்னதாக வரைய சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் சின்னது, அதை விட இன்னும் சின்னது, அதை விட சின்னது, அதை விட சின்னது. இப்படி போட்டு கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் பார்த்திங்கன்னா பிக்கு ஸ்மால் இது எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு மைண்டில் வந்து பதிஞ்சிரும். ஸோ இது ஸ்மாலு இது பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதிஞ்சிரும். ஸோ இது எல்லாமே யூஸ்ஃபுல். ஸோ வந்து எடுத்தோடனே குழந்தைகள் வட்ட வடிவம் போட மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்படி இப்படி வளைச்சி வளைச்சி ஒரு மாதிரி போட்டு இப்படிலாம் கொண்டு போவாங்க. ஸோ அப்படி பண்ண பண்ண தான் அவங்களுக்கு வந்து அந்த வடிவம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம். ஸோ போட போட அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஷேப்ஸுமே நம்ம வந்து வரைஞ்சி சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த கோட்டை ஒட்டி அவங்க வந்து வரைகிற மாதிரி கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு ஸ்கொயர்ஸ் ஆகட்டும் ரெக்டாங்கிள்ஸ் ஆகட்டும், ஸோ அவங்க வந்து இதை வரையும் போது அவங்களுக்கு இது என்ன ஷேப்னு வந்து சொல்லிக்கிட்டே வரைய சொல்லுங்கள். ஸோ சொல்லிக்கிட்டே வரைஞ்சாங்கன்னா சர்க்கிள் சர்க்கிள் சர்க்கிள்னு சொல்லிக்கிட்டே வரைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வந்து பதிஞ்சிடும். ஸோ 2.5 வயதுலேருந்தே நீங்கள் வந்து க்ரையான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் குழந்தைக்கு. ஸோ க்ரையான்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து கிறுக்க ஆரம்பிப்பாங்க. பெட்டர் நீங்கள் அதை விட பார்த்தீங்கன்னா சாக் பீஸும் ஸ்லேட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே க்ரிப்னஸ் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஷேப்ஸுமே நம்ம வரைஞ்சி சொல்லிக் கொடுக்க போகிறோம் குழந்தைக்கு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஒரு ஷேப்பு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சி கொடுத்துருங்க. இது உள்ள அவங்கள வந்து வடிவத்தை வரைய சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இது மூலிமா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக க்ரிப்னஸ் கிடைக்கும் சாக் பீஸில். ஸோ அவங்க அழுத்தி எழுத்தி எழுதுவாங்க, அதனால் அவங்களுக்கு வடிவம் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ பென்சிலில் எழுதும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்,
சரிங்களா. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி பெருசு சின்னது. அது மாதிரி இந்த ஷேப்ஸ் வரையும் போது அதை வந்து சொல்லிக்கிட்டே, இப்போ ஸ்கொயர்னால் ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர்னு சொல்லிக்கிட்டே பண்ண சொல்லுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் வரைய சொல்லுங்கள். ஸோ அதனால் பிக்கு ஸ்மால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்ஸ், ஸ்கொயர்ஸ்க்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது. 1, 2, 3, 3 குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். 1, 2, 3, 4 சைட்ஸ் இதையும் வந்து நீங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டணும், சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ ஸ்கொயர்ஸும் வந்து சொல்லிக் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்டாங்கிள், இதையும் வந்து அவங்க எழுதும்போது ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள்னு சொல்லிக்கிட்டே எழுதணும். அப்போ தான் வந்து அவங்க மனசில் ஈஸியாக வந்து பதியும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுங்க. சைட் பை குழந்தைகளை வந்துட்டு நீங்கள் அவங்கள என்ன சொல்கிறீங்கன்னா, இதை வரைஞ்சிட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்லேட்டில் வரைகிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. சரி, சில பிள்ளைங்கள் வந்துட்டு இந்த டாட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து க்ரியேட்டிவ் இருக்குது அவங்களுக்கு, க்ரியேட்டிவ்னஸ்ஸு. ஸோ அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதில் டாட் வச்சு அவங்க பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது ஸ்கொயர் ஸ்கொயர் உள்ளே வந்து நீங்கள் ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுவாங்க. சப்போஸ் குழந்தைகள் வந்து பென்சில் நோட் புக் வச்சு எழுதுகிறாங்கன்னா அவங்கள கலர் பண்ண சொல்லுங்கள். ஒரு ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிளோ வரைஞ்சதுக்கப்புறம் கலர் பண்ண சொல்லுங்கள். ஸோ அதன் மூலிமா அவங்களுக்கு வந்து கலர் எபிலிட்டி, அதாவது என்னென்ன கலர் கொடுக்கலாம், அந்த க்ரியேட்டிவ்னஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இதே மாதிரியே சின்ன சின்னதாக வந்து கூட நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் வரைய சொல்லி சொல்லலாம். ஸோ பிக்கு ஸ்மால் அந்த மாதிரி, ஸோ போக போக சின்னது இந்த மாதிரி வந்து வரைய சொல்லலாம். ஸோ இதன் மூலிமா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து கற்றுக்குவாங்க வரையிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப். ஸோ ஓவல் ஷேப்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே குழந்தைகளுக்கு வராது. இந்த மாதிரி போட போட தான் முட்டை வடிவம், முட்டை வடிவம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. தமிழ்லேயும் வந்து சொல்லிக் கொடுங்க, ஓவல் ஷேப் வந்து இப்படி தான் வந்து வரையணும், சரிங்களா. ஸோ இது வந்து ஈஸி. குழந்தைகள் வந்து சில டைமில் சர்க்கிள் மாதிரி கூட போடுவாங்க. ஓவல் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் குழந்தைகளுக்கு வந்துடாது. ஸோ இந்த லைன்ஸ்குள்ளே வந்து அவங்கள வரைய சொல்லுங்கள். ஸோ அதை மாதிரி வந்து சின்ன ஓவல், பெருசு அந்த மாதிரி கூட நீங்கள் வரைய சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கிட்டே அவங்கள வரைய சொல்லுங்கள், சரிங்களா. இந்த மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த இப்போல்லாம் வந்து ஸ்லாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ சைட்ஸும் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 3 சைட்ஸு, ட்ரையாங்கிள்னால் 3 சைட்ஸ் இருக்கும், ஸ்கொயர்ஸ்னால் 3 சைட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சின்னது பெருசு, அதை விட பெருசு சின்னது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரைஞ்சி சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த முக்கோண வடிவம், வட்ட வடிவம், சதுர வடிவம், செவ்வக வடிவம், முட்டை வடிவம். ஸோ இந்த 5 ஷேப்ஸ் தான் நம்ம வந்து பேசிக்காக குழந்தைகளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஷேப்ஸாக. ஸோ இதெல்லாம் வந்து வரைய வரைய குழந்தைகளுக்கு ஈஸியாக வந்து இந்த ட்ராயிங் எபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பேசிக் ஷேப்ஸ், இதை வச்சு வந்து பெரிய பெரிய ட்ராயிங்ஸ்லாம் வரைகிறாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக உள்ள ஷேப்ஸை வரக்கூடிய வீடியோக்களில் பல்வேறு ஷேப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம கற்றுக்கலாம். எந்த ஷேப்ஸ் வரைகிறதுனாலும் குழந்தைகளை வந்து இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டு அவங்களுக்கு வந்து அது உள்ளே வரையிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நமக்கே வந்து அந்த எபிலிட்டி இருக்காது அந்த லைனுக்குள்ளே வரையிறதுக்கு. ஸோ குழந்தைகள் அதை வளர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நிறைய ஷேப்ஸும் நிறைய படங்கள் எப்படி குழந்தைகளுக்கு வரைய சொல்லிக் கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். நன்றி.